எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குபோட்டா நியோஸ்டார் B2441 24 HP கேட்டகரியில் மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் ரொம்பவுமே ஃபேமஸான இந்த டிராக்டரோட சேத்தளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 20 பிளேட் ரொட்டாவேட்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இவங்க நடவு சேர ஓட்டி கொடுக்கறதுனால ஹாஃப் கேஜியில் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹாஃப் கேஜியிலேயே பார்த்தீங்கன்னா சைடில் எல் ஆங்கிள் டைப்புன்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் பார் டைப்பில் ஆங்கிள் டைப் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோடெல்லாம் நல்லா அத்துடுங்க அந்த டைப்பில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. மீடியம் செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 2000 RPM பிடிஎல்ல 540 RPM ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிற டேட் பார்த்தீங்கன்னா June 19. லொக்கேஷன் பார்க்குறப்ப கோபிச்செட்டிப்பாளையம் காசிவளையம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறேங்க. அதாவது மினி டிராக்டர்னாவே எல்லாருக்கும் VST அப்படின்னு சொல்லி பழகி போன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குபோட்டா வந்து இந்திய மார்க்கெட்டில் வந்துச்சுங்க. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப காம்பேக்டான டிசைனு. இந்த பிராண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே மினி டிராக்டர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதாவது மினி டிராக்டருக்கு வந்து இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுத்த ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம் குபோட்டா பார்த்தீங்கன்னா. அதோட மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் ரொம்பவுமே லைட் வெயிட்டான ஒரு மினி டிராக்டர்னு சொல்லலாம். 650 கிலோ தாங்க வண்டி வெயிட்டு. இந்த டிராக்டர் வச்சுருக்கிறவர் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா நெல்லங்காட்டுக்கு பரம்பரிச்சு கொடுக்குறாங்க. நான் நடவுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரிக்கிற அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பார் ஓட்டுறது, ரொட்டா வெட்டு, வாழைக்காட்டுக்கு ஓட்டுறது அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓட்டி கொடுக்குறாரு. இப்போ இந்த HP கேட்டகரியில் இந்த டிராக்டரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்பேக்ட் டிசைனுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த HP கேட்டகரியிலே அதிக டர்னிங் ரேடியஸ் இருக்கிற டிராக்டர்னு சொல்லலாம் இந்த டிராக்டர். வாழைக்கட்டுக்கில் இன்டர் கல்டிவேஷனில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற யூசேஜாக இருக்கட்டும், எல்லா யூசேஜுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பிராண்ட்லேயுமே கீர் பாக்ஸ் வரும். அந்த 9+3 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்ட்லேயும் மோஸ்ட்லி காமனாக வருது. அந்த 9+3 ரேஞ்சை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க தான். லோ மீடியம் ஹை கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான் சொல்லலாம். இந்த டிராக்டர் யூஸர் பார்த்தீங்கன்னா ஸ்டே செயினெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக வச்சுருக்காருங்க. அந்த கோடு போய் திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொட்டாவட்டர் லைட்டை மேலே தூக்கிறாரு. சேர் ஓட்டாரு, அதாவது பிடி யூசேஜில் கொஞ்சம் டஃப்பான ஒர்க்குன்னு சொல்லலாம் இந்த பட்லிங் ஒர்க்கு. அந்த ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி லோடு வாங்காத மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக டெப்த்து வர மாதிரி ஓட்டி கொடுக்குறாரு. பார்த்தாவே தெரியும் ஸ்டே செயின் பாருங்கள், ஒரு துளி கூட ஆட்டமே இருக்காது ரொட்டாவிட்டு. அதே மாதிரி டெப்த்தும் ஒரே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டெப்த்து வந்து பிடிச்சிட்டு போகிறாரு. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா சேர் ஓட்டுறதெல்லாம் ஓகேப்பா, சேர் ஓட்டினா வந்து ப்ராஃபிட் இருக்குமா, சேர் ஓட்டினா வந்து வண்டியில் ஏதாச்சும் டேமேஜ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பட்லிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஓட்டிட்டு போனோன்னே அப்பப்போ வர செலவை வந்து அப்பப்போ பார்த்துறோனுங்க. அதை வந்து விட்டிங்கன்னா அது அப்படியே டெவலப் ஆயிரும். இப்போ ட்ரைலாண்ட் யூஸ்னா பிரச்சனை இல்லை, ட்ரைலாண்ட் யூஸ்னா இப்போ யூஸ் பண்ணுறோம்னா அது ட்ரைலாண்டில் தான் ஓடுது. ஆனால் சேத்தில் அப்படி இல்லைங்க, ஏதாச்சும் ஒரு ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுனாவோ ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்ட்ஸ் ஏதாச்சும் போயிருந்தாலும் அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி உள்ளே போகாது, அது ஒரு மெயின். அது காரணம் என்ன, இப்போ சேர் ஓட்டிட்டு போனாவே அன்னன்னி கழுவிட்டிங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எங்காச்சும் இருக்கா, எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். வண்டி ரெகுலராக ஓட்டுறீங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டா வண்டி வந்து அதிகமாக செலவு வைக்காது. அதுதான் மெயினாக இதில் பார்க்கணும். இப்போ காம்பேக்டாகிறதுனால ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பேஸ் கம்மியான எல்லா பிராண்ட்லையும் மோஸ்ட்லி ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சின்ன டிராக்டர்னா ஹைட் கம்மியாக இருக்குது, கீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது.
அதனால் உடம்பு வலி நல்லாவே வருங்க. அதனால் என்னென்னா சேர் ஓட்டிட்டு போனோன்னே வந்து யாரும் மோஸ்ட்லி வந்து பார்க்க முடியாது, அதுதான் ரீசனு. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் பட்லிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு போனோன்னே வந்து சேர்த்து சேர் ஓட்டிட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து க்ளீனாக கழுவி எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் எந்த பிரச்சனையுமே, அதாவது பெரிய செலவு வைக்காதுங்க. அதுதான் மெயினாக பார்க்கணும் சேர் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும். இந்த ஹெச்பி கேட்டகரியில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. சக்திமானோட மினி சீரிஸ் ரொட்டாவட்டர் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறாங்க, லைட் வெயிட் ரொட்டாவட்டரு. போர்டெல்லாம் பாருங்கள், கேஜியில் போட்டு ஓட்டங்காட்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, சுத்தமாக அத்துட்டு வந்துடும் வரப்ப. குறையளவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓட்டுறாருங்க, ஓட்டுறவர் வண்டி ஓட்டுறவர் மீடியம் செகண்ட் கியர்லேயே குறையளவு வந்து ஓட்டி கொடுக்குறாங்க. நல்ல ஸ்பீடு டைமிங் வந்து கொடுக்க முடியும் மினி டிராக்டரில். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் இருந்தால் சௌரியம். இன்னொன்று என்னென்னா மினி டிராக்டரில் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரப்பெல்லாம் ஒரு வயலேருந்து இன்னொரு வயல் கிராஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா வரப்பு வந்து டேமேஜ் ஆகாது அதிகமாக, ஏன்னா டயர் சைஸ் வந்து கம்மியாக இருக்குதுல்ல, அதனால் டேமேஜ் ஆகாது வரப்பு. வீடியோ எடுக்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா வண்டி க்ளீனாக ஒரு கழுவு கழுவி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தோம். இந்த ஒரு பிஸியான சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோடனே நல்லா சப்போர்ட் பண்ணார் வண்டி ஓட்டுறவர். இப்போ ஆஃப் கேஜியில் போட்டு யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கோடெல்லாம் விடுறது இல்லைங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஓட்டி கொடுத்து கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உழவெடுத்து விட்டுறாரு ஓட்டுறவர். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் இருக்குது. இப்போது டிராக்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் கேஜியில் போட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வெறும் டயரில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். கோடெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெட்டி விட்டுருச்சு. இவங்க முதல் அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராக்டரில் ஓட்டிகிட்டு ரெண்டாவது அளவு நடவு செய்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்லரில் ஓட்டிக்கிறாங்க பவர் டில்லரில். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ வேணுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறக்காக ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தங்க, அரை கிலோமீட்டர் உள்ளே வந்த தடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையான ஆஃப் ரோடு, ஃபுல்லாக தண்ணியில் மழை வேஞ்சு தண்ணியில் நனைஞ்சங்காட்டிக்கு அப்படி இருக்குதுங்க ரோடு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நெல்லங்காடு வேலை செய்யணும்னா ஆளுகள்லாம் போகணும், டிராக்டர் டில்லர் எது போகணுன்னாலும் இதில் தான் போயாகணும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது அந்த கொடிவேரியிலேருந்து பிரிஞ்சு வர வாய்க்கால் ரெண்டாக பிரிங்க, அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வருது, இதில் போகுது தண்ணி போயிட்டுருக்கு, பவானிசாகர் டேம் தண்ணிங்க. அது ரோடு வேறு லெவலில் இருக்குங்க, செமையான ஆஃப் ரோடு.